இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஐசோலேட் கேட்டகரி என்டிபிசி குரூப் டி ஓகேவா. ஸோ இந்த மூணு எக்ஸாமும் வந்து எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு அஃபீஷியலாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ரயில்வே சேர்மன் இருக்கா இல்லையா வினோத்குமார் யாதவ்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. நான் நவம்பர் 17, 2020 அன்னைக்கு இந்த பிடிஎஃப் அவர் வந்து கொடுத்துருக்காரு ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டி ஐசோலேட் கேட்டகரி மொத்தம் வந்து மூணு கேட்டகரிக்கு டோட்டலாக வந்து ஒரு 140,000 மேலே வேக்கன்சி இருக்குது. இந்த 140,000 வேக்கன்சிக்கு 2.4 கோடி பேர் அப்ளை வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. எல்லாருக்குமே சிபிடி எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்க. டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து சிபிடி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தாங்க. டிசம்பர் 15 மினிஸ்ட்ரி ஆஃப் ஐசோலேட் கேட்டகரிக்கு நடத்த போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் நடத்த போகிறோம். அடுத்து ஜனவரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்து. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியராக பார்க்கலாம் ஓகேவா. அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து ஸோ சிபிடி எக்ஸாம் வந்து டிசம்பர் 15, 2020 நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஐசோலேட் கேட்டகரிக்கு நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து சொன்னாங்க. அதுக்கு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 2.4 கோடி பேருக்கு வந்து நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணோம், ரயில் வந்து ஹேண்டில் பண்ணோம் மேபி ஓகேவா. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி வந்து ஜூன் 2021 ஓகேவா. ஸோ இது வரையே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்ல வராங்க ஓகேவா. ஸோ இதுக்கு மேலேயும் ஆகலாம் அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு வந்து பெரிய ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டிசம்பர் 15 எக்ஸாம் வைக்கலாம், வைக்காமையும் போகலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எக்ஸ்டன் ஆகலாம், ஜூன் 2021 வரையே வந்து ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்ல வராங்க ஓகேவா. ஸோ அதுக்குள்ளே வந்து எக்ஸாம் நடத்தி முடிக்கலாம், நடத்தாமையும் போகலாம், இல்லை மே மந்த் இந்த மாதிரி கூட ஸ்டார்ட் ஆகலாம் என்டிபிசி. எதுன்றதை நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. அவங்களே வந்து கிளியராக வந்து நமக்கு வந்து சொல்லலை ஓகேவா. ஸோ மேபி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப் டு ஜூன் 2021 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேஜர் 3 எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நேம்லி ஐசோலேட் கேட்டகரி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஐசோலேட் கேட்டகரி என்டிபிசி அண்ட் லெவல் 1 கேட்டகரி ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து 1.40 லட்சம் வேக்கன்சி இருக்குது ஓகேவா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து எக்ஸாம் வச்சாலும் பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ரூல்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போது COVID-19 ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து சேஃப்டியும் நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்ல வராங்க ஓகேவா. ஸோ அந்த ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட சப்போர்ட் எல்லாமே இருக்கும், சப்போர்ட்டை வச்சு நாங்கள் வந்து இந்த எக்ஸாம் நடத்தி முடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபைனலாக சொல்ல வராங்க ஓகேவா. ஸோ இதான் வந்து இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில். என்னை பொறுத்தில் வந்து எக்ஸாம் வந்து டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது, ஏன்னா அவங்க வந்து கிளியராக எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஓகேவா. ஸோ மேபி வைக்கலாம், வைக்காமே போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்ல வராங்க. கிளியராக வந்து எதுவுமே சொல்லலை அவங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைம் கிடைக்கிறப்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை எய்ம் பண்ணாமல் வேறு ஜாப் எதுவும் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே. ஸோ ஆன்லைனில் ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க, அது ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் திரும்ப போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரயில்வேக்கும் அதுக்கும் வந்து சேம் சிலபஸ் தான் ஓகேவா. ஸோ சிலபஸில் மாற்றம் கிடையாது. என்ன ஒரு 25 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிராமர் வரும் இங்கிலீஷில் ஓகே, வேறு எதுவும் வந்து கிடையாது. அதனால் அதையும் ட்ரை பண்ணுங்கள், இதையும் ட்ரை பண்ணுங்கள், ஆவின் ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இதையே நம்பி இருக்க வேண்டாம் ஓகேவா, ஏன்னா வந்து இதுவே 2 வருஷத்துக்கு மேலாகிட்டு. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.